தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் வளாகத்தை அடுத்து ஞானவாபி மசூதி உள்ளது. இந்த மசூதி இருக்கும் இடத்தில் இந்து கோயில் இருந்தது. கோயிலை இடித்துவிட்டு அவுரங்கசீப் மசூதியை கட்டினார். எனவே அந்த இடத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என இந்துக்கள் வழக்கு தொடர்ந்தனர். அதை விசாரித்த வாரணாசி நீதிமன்றம் மசூதி இருக்கும் இடத்தில் இந்திய தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது. தொல்லியல் துறை ஆய்வறிக்கையில் கோவில் இருந்த இடத்தில் தான் மசூதி கட்டப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி ஞானவாபி மசூதி இடத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்கும்படி விஸ்வ இந்து பரிஷத் வலியுறுத்தியது. இந்த வழக்கை விசாரித்த வாரணாசி கோர்ட் மசூதி வளாகத்துக்குள் சென்று அங்குள்ள கடவுள் சிற்பங்களை வழிபட இந்துக்களுக்கு அனுமதி வழங்கி கடந்த 31ஆம் தேதி உத்தரவிட்டது. மறுநாளே ஞானவாபி மசூதியின் அடித்தள பகுதியில் இந்துக்கள் பூஜை செய்ய துவங்கினர். வாரணாசி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக ஞானவாபி மசூதி கமிட்டி சார்பில் அலகாபாத் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் விசாரித்தார். காசி விஸ்வநாதர் ஆலய அறக்கட்டளை சார்பில் மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதன் வாதங்களை முன்வைத்தார். முஸ்லிம்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் நக்வி வாதிட்டார். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார்.